இந்த டைரக்டர் இருந்தார் பார்த்தீங்களா, முக்கியமாக அவர் ஒருத்தர் தான் காரணம். நல்லா இருந்த பையனை கெடுத்ததே அவர் ஒருத்தர் தான். இவர் வந்து பக்கத்தில் வந்து, ப்ரோ நீங்கள் அடுத்து வந்து ஆஸ்கார் அவார்டு நடிகர், நேஷ்னல் அவார்டு அது இதையும் சொல்லி தற்பெருமை பேசுகிறவங்கள கூட வச்சுட்டா நம்மளை சுற்றி என்ன கெட்டது நடக்குதுன்னு தெரியாமலே போயிடும். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே, ஆயுத பூஜை. நம்மளுடைய டின்னில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஆயுத பூஜை வந்து கொண்டாடுறோம். ஸோ அந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம டாபிக் உள்ள வந்துடலாம். ஓகே மேம், சேனல் கேர பூசாதீங்கன்னா மறக்காம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வெள்ளை கேரளால போட்டு வச்சுக்கோங்க. நம்மளோட இன்ஸ்டாகிராம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, ஃபாலோ பண்ணாத மேம் மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. இது உடையாம என்னை ட்ரோல் பண்ணிட கூடாது யாரு. பூஜையெல்லாம் வந்து பார்த்து முடிச்சிருப்பீங்க, ஒரு நல்ல பொசிஷன்ல வந்து உட்கார்ந்தாச்சு. இனிமேல் நம்ம வந்து பாட ஆரம்பிக்க வேண்டியதுதான். அண்ட் கமிங் பேக் டு த டாபிக், ஸோ நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தேன். நான் என்ன வெயிட் பண்ண அப்படின்னா, இந்த டாபிக் வந்து பேசி ஆகணும். நான் இதை வந்து பெரிய ஒரு கான்ட்ரவர்சிக்கோ இல்லைன்னா எனக்கு வந்து வியூஸோட ஹைப்புக்கோ எல்லாம் கிடையாது. ஒரு சில விஷயம் வந்து நான் கிளாரிஃபை பண்ணோம் அப்படின்னு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பே போனாலும் பரவாயில்ல, ஒரு பெரிய ஒரு ஒரு யூடியூபர் ஒரு இன்ஃப்ளூயன்சரோட ஃப்ரெண்ட்ஷிப்பே போனாலும் பரவாயில்லன்னு நான் ஓப்பன்டாக இது கிட்டத்தட்ட ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி பேசின ஒரு ஆள். ஸோ எனக்கு இதை திரும்ப வந்து எந்த ஒரு கண்டென்ட்டோ இல்லைனா ஒரு வியூஸ் பர்பஸ்க்காக பேசலை. பட் எனக்கு இந்த இதில் வந்து ஒரு சில விஷயங்கள் உடன்பாடு இல்லை. நான் என்ன வெயிட் பண்ணேன் அப்படின்னா, இதுக்கு வாசன் வந்து என்ன ரிப்ளை கொடுப்பான். ஆக்சுவலாக இவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து படத்துலேருந்து ஒமிட் பண்ணுறதுக்கு வாசன் சைட்லேருந்து என்ன ஒரு ரிப்ளை கிடைக்கும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் அந்த வீடியோ வந்துச்சு.
நான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற கேப்ல பிகைன் உட்சோட மறுபடியும் நம்மளுடைய செந்தில் செல்ல மன்னனோட அடுத்த வீடியோ வந்து ரிலீஸ் ஆச்சு. ஸோ அதுல ஒரு அது வரைக்கும் வந்து நான் வந்து ஓகே இதை ரொம்ப வந்து ஒரு மாதிரி கான்ட்ரவர்சியலாக எடுத்துட்டு போகக்கூடாது, ஒன் சைடா நெகட்டிவா எந்த ஜோன்லையும் எடுத்துட்டு போகக்கூடாதுன்னு ஒரு முடிவில் வச்சிருந்தேன். பட் அந்த வீடியோ பார்த்தோன்னா எனக்கு நிறைய விஷயம் வந்து அப்படியே குமுறிட்டு வருது, ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து கொமட்டிட்டு வருது, அந்த மாதிரி இருக்கு. ஸோ ஒன் பை ஒன்னா வந்து பார்க்கலாம். ஸோ அவர் ரீசெண்டாக சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, தம்பிக்கு வந்து ஒரு ஷார்ட்ஸ் மூலயமா கற்பூரம் அடித்து சத்தியம் பண்ண சொல்லுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. அதாவது வந்து நான் வந்து இந்த மஞ்சள் வீரன் சூட்டுக்கு இந்த 4500 செருப்பு போட்டிருக்கிற சட்டையிலேருந்து நான் வந்து வாங்கிட்டு போயிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நான் வந்து இந்த மஞ்சள் வீரன் டைரக்டர், மஞ்சள் வீரன் டைரக்டர் விடுங்க, அது படமே வந்து ஒரு ஸ்கேம் மாதிரி ஆயிடுச்சு இப்போ கடைசியில். நான் இந்த திருவிக்கா பூங்கா செல்லம் டைரக்டர் வந்து எங்கே பார்த்தேன் அப்படின்னா, அந்தமான் ட்ரிப்பில் பார்த்தேன். ஸோ அந்தமான் ட்ரிப்லாம் வந்து லாஸ்ட் இயர் போன வருஷத்துக்கு டைமில் வந்து போயிருந்த டைம். ஆக்சுவலாக அவர் வந்து ஒரு டைரக்டர் அப்படின்னா எனக்கு ஒரு பொதுவான ஒரு பிம்பம் இருந்துச்சு. ஓகே டைரக்டர்னா ஒரு கேப்டன் ஆஃப் த ஷிப், அங்கே இருக்கிற டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும் ஆர்டிஸ்டாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே ஒரு மாதிரி ஒரு மேன்லி ஹேண்டடாக ஒரு ஃப்ரெண்ட்லி ஜோனில், ஆனால் ஒரு டைரக்டரோட தாக்கம் வந்து இருக்கும், அந்த மேன்லி ஜோன் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். இவரோடதை பார்த்தோம்னா அந்த கொஞ்சம் அந்த நான் ஒரு டைரக்டர்னு நான் ஒன்று ஒரு ஒரு ஜோன் வச்சுருந்தேன், ஆனால் இவர் வந்து ஆக்சுவலாக அப்படி கிடையாது. சரி ஓகே இவர் ஒரு புது வகை போல் எல்லாத்து கூடயும் ஃப்ரெண்ட்லியாக மிங்கிள் ஆகிட்டு கூட ஒரே பட்டில் படுத்துட்டு ட்ரெஸ் எல்லாம் துவச்சி போட்டுக்கிட்டு அப்படியே இருப்பார் அப்படின்னு நானும் நினச்சேன். சரி ஓகே அவர் ஒரு ஃப்ரெண்ட்லியான மனுஷர், ஒரு ரொம்ப ஒரு தொலைநோக்கு பார்வையான ஒரு மனுஷன் அப்படின்னு நினச்சி ஸ்டார்டிங்கில் நான் விட்டுட்டேன். இந்த அந்தமான் ட்ரிப்பில் எல்லாம் வந்து பார்க்கும்போது எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒரு நல்ல கதையை ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் வச்சுருக்கிற ஒருத்தர், அதை நான் அந்த ஸ்கிரிப்டை கடைசி வரைக்கும் கேட்கல, வச்சுருக்கிற ஒருத்தர் எதுக்கு வந்து ஒருத்தர் ஒரு ஆர்டிஸ்ட் பின்னாடி இப்படி வந்து ஒரு இந்த விஷயத்தில் வந்து நம்ம எந்த விதமான அனிமல்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணக்கூடாது அது வந்து வேற, எதுக்கு வந்து இப்படி ஒரு ஆர்டிஸ்ட் பின்னாடி வந்து கிணிமினி அடிச்சுட்டு சுற்றணும் அப்படிங்கிற ஒரு ஒரு பேசிக்கான ஒரு கான்செப்ட் இருந்துச்சு. அப்புறம் வந்து எனக்கு அதில் நான் நிறைய விஷயங்கள் சொன்னேன், அதில் வாசனைக்கு உடன்பாடு இல்லை, கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பெருசாக உடன்பாடு இல்லை, நான் அதோட விட்டுட்டேன், என்னுடைய கருத்து தெரிவிக்கிறதே விட்டுட்டேன். இது முடிஞ்சு கட் ரெண்டாவது எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, இந்த கேரளா ரயிலில். இந்த கேரளா ரைடில் ஆக்சுவலாக வந்து நாங்கள் இது ஒரு 13-14 நாள் ட்ரிப்பு போயிருந்தோம், என்னுடைய செலவுகளை நான் பார்த்துட்டேன், வாசனோட செலவு வாசன் பார்த்துட்டேன். இந்த டைரக்டர் கூட வந்தார் பார்த்தீங்களா, இவர் கிட்டத்தட்ட ஒரு 20 நாளுக்கு மேலே ட்ராவல் பண்ணார். இவருடைய சாப்பாடு, இவருடைய அந்த ட்ராவல் அப்போ அந்த பெட்ரோல், தங்குற ரூமு, இது எல்லாமே வந்து வாசன் தான் பார்த்துக்கிட்டான். ஸோ இதை வந்து நான் எனக்கு சொல்லி ஆகணும், ஏன்னா இதை வந்து நாளைக்கு அவன் ஏதோ ஒரு வீடியோவில் சொன்னால் கூட சில பேர் நம்ப மாட்டாங்க. நம்ம வந்து ஒரு தப்புன்னு படும்போது ஒரு வாய்ஸ் ஓவர் பண்ணோம் அப்படின்னா, வேறு யாராச்சும் தப்பு பண்ணாலும் அதை வந்து பற்றி வாய்ஸ் ஓவர் பண்ணோம். இதை நான் பர்சனலாக எடுத்துகிட்டு வரல, நான் என்ன ஜோனில் எடுத்துகிட்டு வரேன்னா இந்த டாபிக் இருக்கிற ஜோன் மட்டும்தான் பேசுவேன், நான் எந்த விதமான பர்சனல் வேலைகள் பர்சனல் விஷயங்களை பற்றி ஷேர் பண்ண மாட்டேன். அண்டு இந்த செலவுகள்லாம் வந்து வாசன் பார்க்குறேன். நான் அவன்கிட்ட 2-3 times சொன்னேன், ஒரு டைரக்டர்னா டைரக்டர் ஜோனில் வச்சுக்கோ, அவருக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் கொடு, அவருக்குன்னு ஒரு மரியாதை கொடு, அண்ட் சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஃப்ரெண்ட்ஸாக ஒரு ட்ரிப்பு போகிறோன்னா இவர் எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இன்க்ளூட் பண்ணுற அப்படிங்கும் போது, மாப்பிள்ள கடை வேலைகள் அதாவது படத்தோட வேலைகள்லாம் நிறைய வந்து அவர் டிஸ்கஸ் பண்ணணும், கதை பேசணும், கதை சொல்லணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னார். இதுக்கு இடையில என்ன ஆச்சு அப்படின்னா, நம்மளுடைய கிரெட்டா எடுத்துகிட்டு இந்த கடலூர் மீட்டப்புன்னு ஒன்று போனோம் பார்த்தீங்களா, அதாவது இந்த மஞ்சள் வீரன் ஆஃபீஸுக்குன்னு ஒன்று போனோம். இந்த கடலூர் மீட்டப்புன்னு போகும்போது என்னுடைய கார் கம்ப்ளீட்டாக வந்து டேமேஜ். ஸோ அந்த ரீல்ஸ் வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, முடிஞ்சால் வந்து சைடில் ஆட் பண்ணுறேன். பசங்கள்லாம் ஃபுல்லாக சுற்றி க்ரௌட் ஆகிட்டாங்க, என் கார் மேலே பாயிறாங்க தாவறாங்க, வண்டியில் வந்து சைடெல்லாம் ஸ்க்ராச் ஆகுது. கிட்டத்தட்ட கார் வாங்கின புதுசு ஒரு 8-9 months, அவ்வளோ பெரிய டென்ட் அண்ட் டேமேஜஸ்லாம் இல்லாத ஒரு கார் தான் நான் கொண்டு போயிருந்தேன். அப்படிங்கும் போது முடிச்சுட்டு நான் வெளியே வரும்போது சொல்கிறேன், ஏகப்பட்ட டென்ட் ஸ்க்ராச் எல்லாம் ஆயிடுச்சு, ரெண்டு பேர்த்துல யாராச்சும் ஒருத்தங்க பொறுப்பேற்றுக்கோங்க அப்படின்னு நான் சொல்லும் போது, வாசன் கிட்டே சொல்லும் போது, மாப்பிள்ள இது வந்து அவருடைய வேலை விஷயமா வந்தோம், அவரே வந்து கம்ப்ளீட்டாக எல்லாமே பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. ஓகே அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கும்போது, தம்பி நான் இன்னைக்கு காசு போட்டு வரேன், நாளைக்கு காசு போட்டு வரேன், நாளானிக்கு காசு போட்டு வரேன்னாரு. கடைசி வரைக்கும் அந்த காருக்கு எதுவுமே பண்ணலை. இப்போ அந்த காரே நம்மக்கிட்ட இல்லை, பட் இருந்தாலும் இந்த விஷயம் நான் சொல்கிறேன், ஏன்னா இவர் எந்த அளவுக்கு வந்து மணி மேனேஜ்மெண்ட்டில் வந்து நான் வந்து சீராக இருந்திருக்கேன்னு சொல்கிறாரு பார்த்தீங்களா, அதை வந்து சொல்லணும் அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லணுங்கிறக்காக சொல்கிறேன். ஸோ இந்த கேரளா எக்ஸ்பென்ஸ் ஆகட்டும், அந்தமானில் பண்ண சில பல எக்ஸ்பென்ஸ், நான் கண்ணிலே பார்த்த நிறைய விஷயங்கள் வந்து வாசன் தான் வந்து டாமினேட் பண்ணி அந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் அவன் தான் பண்ணியிருக்கான். ஸோ இது வந்து அவனே நாளைக்கு சொன்னாலும் சில பேர் நம்ப மாட்டாங்க, நான் கூட இருந்ததுனால சொல்கிறேன். இது வந்து நான் அவுட் ஆஃப் லைனை வச்சு மாதிரி ஜட்ஜ் பண்ணலாம் பேசல, கூட இருந்த பர்சனாக வந்து நான் அதை சொல்கிறேன்.
அண்ட் நிறைய விஷயம் வந்து அவர் பேசியிருந்தாரு. ஒரு ஆர்டிஸ்டா வந்து என் கூட வந்து மூணு நாலு மாசம் வந்து டிராவல் பண்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. அதை வந்து தம்பியால முடியல, அதனால வந்து படத்துல இருந்து நீக்கினேன். நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, இதை வந்து நம்ம வாய்ஸ் அவுட் பண்ணா நமக்கு நாளைக்கு கூட எதிர்காலம் ஃபியூச்சர்ல வந்து பாதிப்பு வரலாம். என்னடா ஒரு டைரக்டர் ஆப்போசிட் பண்ணி ஒரு வாய்ஸ் ஓவர் வருது அப்படின்ட்டு, அது நமக்கு பிரச்சனை இல்லை, பேசிடுவோம். என்ன அப்படின்னா, ஒரு ஆர்டிஸ்ட் வந்து எதுக்கு டைரக்டர் கூட 3-4 மாசம் டிராவல் பண்ணும்? கதை விஷயமா ஒரு டைம் ஒரு கதையோட ஒன் லைன் கேட்பாங்க, அதுக்கப்புறம் கதை ரிலேட்டடான வந்து கெட்டப்போட சேஞ்சு, இல்லைன்னா கேரக்டர் எந்த மாதிரி கேரக்டர், அது ரிகார்டிங்காக இருக்கிற மாதிரி ஏதாவது வந்து இந்த நாடகம், அதாவது ஆக்டிங் கிளாஸ் போகிறது, இந்த டான்ஸிங் கிளாஸ் போகிறதெல்லாம் ஓகே. ஒரு டைரக்டர் கூட 4-5 மாசம் எதுக்கு வந்து ஒரு ஆர்டிஸ்ட் ட்ராவல் பண்ணும் அப்படிங்கிற ஒரு பொதுவான என்கிட்ட ஒரு கருத்து, அது வந்து ஒரு கேள்வியாக இருக்குது. எதுக்கு ட்ராவல் பண்ணும், அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லையே. இதெல்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணோம், இந்த ஜோன்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஓகே, அதுக்கு இவங்க ஒரு டைம் பீரியட் கொடுப்பாங்க, அந்த டைம் பீரியடில் அவங்களால அதை பண்ண முடியல அப்படின்னா அதிலிருந்து ரிமூவ் பண்ணுறதுல ஓகே, அதில் எனக்கு ஒன்றும் ஆச்சரியமே இல்லை. அண்ட் இந்த ஒரு க்வெஸ்சன் வந்து எனக்கு இருந்த ஒரு விஷயம். அண்டு வந்து முன்னாடியெல்லாம் வந்து பிரதானமாக இவர் என்ன இப்போ ரீசெண்ட் இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு அப்படின்னா, பைக்கை வந்து ஓட்டி ஸ்டன்ட் பண்ணுறதெல்லாம் முதல்ல இந்த தம்பி வந்து கொஞ்சம் குறைச்சிக்கணும், வாசன் வந்து குறைச்சிக்கணும். இப்போ தம்பி இல்லை, இப்போ அடுத்து வாசன், அவன் இவன்லாம் ஆயிடுச்சு, வாசன் வந்து குறைச்சிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஏஜ் இதெல்லாம் சொல்லலாம், பிரச்சனை இல்லை. என்ன சொல்கிறேன்னா, ஆரம்பத்துலேருந்து இதே மாதிரியே பேசியிருக்கலாமே அப்படின்னு தோணுச்சு. நமக்கு பிடிக்குங்கும் போது தம்பி அவர் சார் சூப்பர் ஸ்டார், ஆஸ்கார் நாயகன், ஆனந்த கண்ணீர் நாயகன் என்னமோ சொன்னார். லைக் பிடிக்கல டக்குன்னு ஒரு ஜோன் வரும்போது அவன் இவன் அப்படின்னு பேசுறது வந்து ஸ்டார்டிங்லேருந்து அப்படியே மெயின்டைன் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும், எனக்கும் அதை பார்க்க கொஞ்சம் ப்ராமிசிங்காக இருந்திருக்குன்னு தோணுச்சு. அண்ட் அவ்வளோதான், அதை பற்றி பேசினோம். அண்ட் இந்த வேகமாக போகிறது விரைவாக போகிறது அப்படிங்களா, இவர் ஒரு கேரளா ட்ரிப்புன்னு ஒன்று வந்தார். இந்த ட்ரிப்புக்குள்ளே இவர் தான் பில்லின் ஆக்சுவலாக இந்த மாதிரி அறிவுரைகள்லாம் வந்து அவர் வந்து கேரளா ரயில்லே சொல்லியிருந்தார். சொல்லியிருக்கலாம், சொல்லலை, பின்னாடியே உட்காந்துட்டு வந்தார். தம்பி வீலிங் அடித்தா பேசாமல் உட்காந்துட்டு வருவார், சூப்பராக தம்பி வீலிங் அடிக்கிறாங்க ஹைவேல, சூப்பராக அடிக்கிறாரு வீலிங். அவர் மாதிரிலாம் வண்டி ஓட்ட முடியாது, எங்கிட்ட வேற பில்டப் வேற சொல்லிட்டு வராரு. சரி ஓகே, அப்படி இருக்கிற ஒருத்தர் ஒரு ஒரு பொதுவாக ஒரு ப்ரெஸ் மீட்னு வந்து பேசும்போது உண்மையை பேசியிருக்கணும், அதில் வந்து எனக்கு ஒரு சில உடன்பாடு கிடையாது அவர் பேசின அந்த ஒரு விஷயத்தில். அண்டு நான் வந்து பர்சனல் விஷயத்தெல்லாம் வந்து ஷேர் பண்ணிடுவேன், அதாவது ஒரு கண்டென்ட் ஜோனை தாண்டிட்டு அவெல்லாம் என்ன பண்ணான் தெரியுமா, மாமா பொண்ணுன்னு சொல்லிட்டு இருந்தான், திடீர்னு பார்த்தோம்னா வந்து லவ்வர் அப்படின்னு கேரளா போகிறான் அப்படின்னு சொல்கிறதெல்லாம், இதெல்லாம் வந்து நம்ம என்னென்னா இதை லைஃப்பில் வந்து நான் ஃபேஸ் பண்ண விஷயம், இதை பற்றி எனக்கு சொல்லாமல் இருக்கவே முடியல. இந்த ஒரு பர்டிகுலர் காரணத்துக்காக தான் நான் வீடியோ வந்து மேக் பண்ணணுன்னே நினச்சேன். நம்ம வந்து ஒருத்தங்களை நம்பி ஒரு பர்சனலை சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம கூட இருக்கும் போது நம்மளுடைய மைனஸு நம்மளுடைய நெகட்டிவ் சைட்லாம் சொல்கிறோம் அப்படின்னா அவ்வளோ நம்பி சொல்லுவோம். கம்பேரிட்டிவாக வந்து சோசியலைஸ் விஷயங்கள் வேறு, ஆனால் பர்சனலாக ஒரு விஷயம் ஷேர் பண்ணுறோம், இந்த பர்சனல் ஸ்டப்ஸு மைனஸான விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 150% அவங்க மேலே நம்பிக்கை இருக்கும் போது இதை ஷேர் பண்ணுவோம். பர்சனலை கொண்டு வந்து ஒரு ரிப்போர்ட்டர்கிட்டையோ ஒரு ப்ரெஸ் மீட்டுக்கிட்டேயோ பேசுகிறது வந்து இது எனக்கு தெரிஞ்சு கீழ்த்தனமான வேலைன்னு சொல்ல முடியாது. இது வந்து ஒரு எனக்கு இப்போ ஒரு நல்ல ஒரு கெட்ட வார்த்தை வேற வருது, நான் இப்போ இருக்கிற என்விரான்மெண்ட் வந்து சரியில்லை, அதனால் எனக்கு அதுவும் சொல்ல முடியல. இது அவர் தவிர்த்திருந்திருக்கலாம், பட ரீதியான குற்றச்சாட்டுகள், டிடிஎஃப் மாசன் மேலே ஒரு டைரக்ட் குற்றச்சாட்டுகள் ஓகே, கம்ப்ளீட்லி இட்ஸ் ஃபைன். ஆனால் வந்து ஒரு பர்சனல் விஷயத்தை எடுத்துகிட்டு வந்து ஷேர் பண்ணுறது, அதுவும் ஒரு பப்ளிக்காக ஒரு ரிப்போர்ட்டர்கிட்ட ஷேர் பண்ணுறது, ப்ரெஸ் ரிப்போர்ட்டில் ஷேர் பண்ணுறது வந்து எனக்கு உடன்பாடு இல்லை அப்படிங்கிறது இல்லை. இதை வந்து நான் வன்மையாக கண்டிக்கிறேங்கிறத தாண்டி எனக்கு அந்த ஆள் மேலே ஒரு சரியான கேவலமான பார்வை வந்துருச்சு. ஒரு மனிதன் அப்படிங்கிற ஒரு அந்த லிஸ்ட் பாயிண்ட் அவுட்லேயே அவர் எடுத்துக்க முடியல. ஸோ அதை வந்து நான் வந்து வன்மையாக கண்டிக்கிறேன். அண்டு மோரோவர் இன்னும் வந்து அவர் வந்து பெருமைப்படுத்துறதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே இருக்காரு. அதில் ஒன்று ஒரு முட்டு கொடுக்குற ஒரு பெரிய முட்டு எது என்ன அப்படின்னா, நாங்கள் வந்து படத்தோட ஷூட்டுகள் எடுத்து முடிச்சிட்டோம், 30% எடுத்து முடிச்சிட்டோம், இதோடைய வந்து காஸ்ட் அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ சார் ஆச்சு அப்படின்னு கேட்டால், இல்லைங்க அது காஸ்ட் சொல்ல முடியாது, ஆடிட்டர் வச்சு தான் சொல்லணும், அது வந்து கணக்கு வழக்குகள் இதாகும் அப்படின்னு ஒரு பேசிக்காக சொல்கிறேன். ஏன்னா நானும் ஒரு 2 செட்டாப் வந்து என்னோடய கை காசே போட்டு ஒரு 2 ப்ரொடக்ஷன் லெவலில் வந்து ஒரு 2 ஆல்பம் சாங் வந்து பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு பேசிக்காக வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டை வச்சு ஒரு ப்ரொடக்ஷன் ஒரு ட்ரெய்லர் ஒரு டீசர் அப்படின்னு பிளான் பண்ணுறோன்னா அதுக்கு எவ்வளோ செலவாகும்,
அது வந்து கணக்கில் காட்ட முடியாத அளவுக்கு செலவாகுமா அப்படிங்கிற ஒரு ஒரு பேசிக்கான புரிதல் எனக்கு இருக்குது. இது வந்து பெரிய முற்றும் பெரிய முற்று முட்டு கொடுக்கறது தான் நம்ம டைரக்டர் பண்ணியிருக்கார். அதை பற்றி உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னா, இந்த கணக்கில் காட்டாத தொலைகளெல்லாம் இவங்க இன்னும் செலவெல்லாம் பண்ணல. இவங்க கடைசி வரைக்கும் வந்து ப்ரொடியூசருக்கு ஆள் தேடிட்டே தான் இருந்தாங்க. வாசன் ஒரு பக்கம் ட்ரை பண்ணி ஒரு ஒரு ஆள் கொண்டு வரும்போது கதையில் வந்து அந்தளவு லைன் நல்லா இல்லாதனால நிறைய பேர் வெளியே போயிட்டாங்க. அண்ட் அதே மாதிரி இவங்க தொடர்ந்து வந்து ப்ரொடியூசரை வந்து எப்படி புஷ் பண்ணி கொண்டு வரலாங்கிற அந்த பார்வையில் தான் இருந்தாங்க. இவங்க கடைசி வரைக்கும் படம்லாம் எடுக்கவே இல்லை, ஒரு துளி படம் எடுக்கலை, ஒரு பிட்டு படம் எடுக்கலை. அப்படி எடுத்திருந்தாங்க அப்படின்னா அந்த ஃபூட்டேஜ்னு ஒன்று இருக்கும், அந்த ஃபூட்டேஜில் ஒரு டேட்டுன்னு இருக்கும். அந்த ஃபூட்டேஜ் எடுத்திருக்கோம், இந்த ஆர்டிஸ்ட்டை வச்சு அந்த டேட்டில் எடுத்திருக்கோம் அப்படின்னு வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இருக்கிற கம்ப்யூட்டர் டெக்கை பொறுத்தளவுக்கு அப்படி அவர் எடுத்து காமிச்சிட்டார்னா அதுக்கப்புறம் அவர் தான் என்ன, அவரை வச்சு தான் நான் படம் எடுப்பேன், அவர் கூட தான் நான் நடிப்பேன் அப்படின்னு வந்து கூட நானே கூட சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி விஷயம் அவர் முடிஞ்சால் இதை மட்டும் பண்ண சொல்லுங்கள். நான் இந்த வீடியோ மேக் பண்ண காரணம் ஒரே ஒரு விஷயந்தான், என்ன தான் வந்து தொழில் சார்ந்த குற்றச்சாட்டுகள் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் பர்சனல் அட்டாக் கொண்டு வந்திருக்க வேண்டியது இல்லை. அதுவும் வந்து ஒரு பெண் சார்ந்த ஒரு விஷயத்தை வந்து சோசியல் மீடியாக்குள்ளே பேசுகிறோம் அப்படின்னா நிறையா என்ன சொல்கிறதுனா ஒரு அவேர்னஸ் வேணும். நம்ம யாரை பற்றி பேசுகிறோம், அதில் எந்த பெண் வந்து சம்மந்தப்பட்டிருக்காங்க, அவங்க வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சராக ஒரு ஒரு நடிகையாக இருக்கும் போது அவங்கள பற்றிலாம் எப்படி பேசணும் அப்படிங்கிற ஒரு பொது அறிவு இருக்கணும். 28 வயசு பையன் எனக்கே இருக்குது, 40 வயசு பையன் இருக்குது அவருக்கு இல்லையா அப்படிங்கிறது தான் என்னுடைய மிகப்பெரிய வருத்தம். இவர் வந்து ஆக்சுவலாக இவர் மேலே படம்லாம் எடுக்க மாட்டார், ஆக்சுவலாக இவர் தான் வந்து நடிக்க போகிறேன், அந்த சாமானிய மனிதன், சாதிக்கும் மனிதன், என்னுடைய நிழலாகவே இருந்து ட்ராவல் பண்ண போகிற மனிதன் அப்படின்னு யாரை சொல்ல போகிறாருன்னா இவரை தான் சொல்ல போகிறாரு. 15ஆம் தேதி நான் தான் படத்தோட ஹீரோன்னு மட்டும் இவர் சொல்லலைன்னா யூடியூப் சேனலில் படக்குன்னு கதவை சாத்திட்டு நான் வெளியே போயிடுறேன். அண்ட் இது என்னுடைய ஒரு 50-60% ஒரு அஸ்யூம் தான். இவர் வேறு யாரையும்லாம் ஹீரோலாம் கொண்டு வந்து தரமாட்டார், இவரை தான் ஹீரோவாக பண்ணுவேன்னு சொல்வார் கடைசிக்கு. ஸோ ஒரு பையனை வச்சு அந்த டைட்டிலுக்கு வந்து இவ்வளோ பெரிய ஒரு ஹைப்பை க்ரியேட் பண்ணி வச்சு ஒரு ஈஸியாக ஒரு ஒரு சாலிடான ரீசன் இல்லாமல் ஒரு படத்தை வந்து படத்திலிருந்து தூக்குறது வந்து எனக்கும் அதில் வந்து இது உடன்பாடு இல்லை. இதுக்கு வந்து நான் டிடிஎஃப் வாசனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணுங்கிறதெல்லாம் பண்ணலை. நான் அந்த சிச்சுவேஷனில் நிறைய இடத்துல இருந்திருக்கேன், நான் பார்த்ததை நான் ஷேர் பண்ணேன். அதே மாதிரி இப்போ எனக்கு ஒரு ஒரு சில கனவு இருக்குது, ஒரு படம் நடிக்கணும், எங்கேயாச்சும் வந்து மக்களை வந்து ரீச் அவுட் பண்ணுற மாதிரி ஒரு ஜோனில் நடிக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் எனக்கு இதில் வந்து சுத்தமாக உடன்பாடு இல்லாத தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணேன். அண்ட் அதே மாதிரி பர்சனல் அட்டாக் கொண்டு வந்தது வந்து எனக்கு விருப்பம் இல்லை, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை ஃபேமே. இன்னும் வந்து அடுத்தடுத்த வீடியோகள் இவங்க வந்து மாறி மாறி ரிப்ளை கொடுப்பாங்க, அதிலிருந்து ஏதாவது கேதர் பண்ணி எனக்கு உடன்பாடு இல்லை, எனக்கு இதுக்கு வந்து வாய்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக வந்து அடுத்த வீடியோ நான் மேக் பண்ணுவேன். என்ன ஒரு ஆளாக இங்கே மதிக்க மாட்டாங்க, மதித்து இதுக்கெல்லாம் ரிப்ளை போட மாட்டாருன்னு வைங்க டைரக்டர், ஒரு வேளை போட்டு என்னை ஏதாவது வந்து ட்ரிகர் பண்ணுற மாதிரி போட்டார் என்றால் நான் நன்றாகவே பேசுவேன். அது அவருக்கும் தெரியும், அவர் தமிழுக்கும் தெரியும், ஏன்னா தமிழில் நான் 100க்கு 100 அவர் பேசும் தமிழை விட நான் அதிகமாக பேசுவேன். அப்புறம் செஞ்சிருவேன், லாட்ஸ் ஆஃப் லவ் ஃபேமே. அண்ட் இது வந்து கொஞ்சம் ஓவர் ஆட்டிடியூடாக இருந்ததுன்னா தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. யாருக்கும் இதுக்கு வந்து சொம்பு தட்டுற மாதிரிலாம் நான் இந்த வீடியோவும் பண்ண மாட்டேன். ஒரு பெரிய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் போனாலும் பரவாயில்ல, எனக்கு மனசில் தோணுது தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி வீடியோ வந்து மேக் பண்ணி போட்டிருக்கேன். இது 8-9 மாதத்துக்கு முன்னாடி இருந்தது. ரேண்டமாக பசங்க இதை பற்றி ஒரு வீடியோ பேசுங்க அப்படின்னு சொன்னால தான் பேசுகிறேன். இந்த வீடியோ வந்து நான் பேசினேன் அப்படின்னா என்னுடைய கடையும் ப்ரொமோஷன் ஆகும், ஏன்னா கடையோட பூஜையோட வீடியோ தான் உள்ளே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அதையும் ஓப்பன்டாக சொல்லிடுறேன், நான் யூடியூப்குள்ளே வந்தது வீடியோ போட ஆரம்பித்தது எல்லாமே என் கடையோட பிஸ்னஸ்க்கு, ஒரு நல்ல பிஸ்னஸை ஒரு நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட்டை உங்களுக்கு கொண்டு வந்து ரீச் பண்ணுறேன், அதில் இருக்கிற கடைக்கு ப்ராஃபிட் எனக்கு போதும். அதை இன்னும் அதிகப்படியாக தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக தான் இந்த யூடியூப் வந்தேன், அதுக்காக தான் வாசனை வந்து ஃப்ரெண்டாக நேடிருந்தேன். ஒரு கட்டத்தில் தாண்டி என்னுடைய பேரை தாண்டி டிடிஎஃப் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற ஒரு ரிசம்பிளன்ஸ் எனக்கு வந்துகிட்டே இருந்ததுனால அதிலிருந்து குவிட் பண்ணேன். என்னுடைய பர்சனல் லைஃப் ஜோனை மட்டும் தாண்டி ஒரு ஒரு ஜென்ரலான ஒரு லைஃப் ஜோனுக்குள்ளே வரேன், என் கண்டென்ட் ரிலேட்டடான ஜோனுக்குள்ளே வந்ததுன்னா உங்களை எந்த வகையிலையும் நான் சீட் பண்ணது, இந்த ஃபேக் ஹியூமனிட்டி பண்ணது, இந்த ஃபேக் ஆக்சிடென்ட் வீடியோ அந்த மாதிரிலாம் நான் எதுவுமே பண்ணது கிடையாது. டீசெண்டாக இப்போ வரைக்கும் வந்து கண்டென்ட்டுக்கு வியூஸ் போகலைனாலும் டெலிவர் பண்ணிட்டுருக்கேன், அட்லீஸ்ட் வந்து பார்சியலாக வந்து கண்டென்ட்டே போகலை, வியூஸே போகலைனாலும் நான் எதுக்காக உள்ள ஃபீல்டுக்கு வந்தனோ அதுக்காக போராடி அந்த வீடியோஸை வந்து டெலிவர் பண்ணிகிட்ருக்கேன். எனக்காச்சும் ஒரு நாள் அது வந்து ஹிட் ஆகும், என் பிஸ்னஸ் நல்லபடியாக நடக்கும், என்னை சார்ந்து ஒரு 10 பசங்க வேலைக்கு இருக்காங்கன்னா அவங்களுடைய ஃபேமிலி நல்லாயிருக்கும்,
அண்ட் எங்கிட்ட இருந்து ஒரு பிஸ்னஸ் நீங்க எடுத்துட்டு போறீங்கன்னா குறை சொல்ல முடியாத அளவுக்கு அதை எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு திட்டம் அமைப்போட தான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். ஒரு சில ஃபினான்ஸ் கிரைட்டிசிஸ் காரணமாக காலதாமதம் ஆயிட்டு தான் இருக்கு. இது ஒரு பேர் பார்த்து சிரிப்பாங்க, தனியா நின்று போராடும் போது தான் காலதாமதம் ஆகிறதோட அந்த வழிகள் வந்து புரியும், வேற ஒன்றும் கிடையாது. அண்ட் லாட்ஸ் ஆஃப் லவ்வாமே பார்த்து பத்திரமா சேஃபா இருங்க. அண்ட் அதே மாதிரி நம்மளுடைய எம்எஃப்சி டென் வந்து விரைவில் ஓப்பன் ஆக போகுது. இதனுடைய அப்டேட்லாம் வந்து நான் அடுத்தடுத்த வீடியோ வந்து போஸ்ட் பண்றேன். அண்ட் ஏதாவது கொஞ்சம் ஓவர் ஆட்டிடியூடோட தப்பான வார்த்தைகளை பயன்படுத்தியிருந்தா என்னை மன்னிக்கவும் அண்ணன். அண்ணன் தம்பிக்குண்டான அர்த்தத்தையே இவனுக்கு எல்லாம் போக வச்சு வாங்கி போல. அண்ட் ஓகே ஃபேமே, பேலன்ஸ் எல்லாம் வந்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அண்ட் லாட்ஸ் ஆஃப்ல பார்த்து பத்திரமா சேர்ப்பாங்க. அண்ட் சேனல் கேரா புஸ் வந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு கீழே இருக்கிற பெல் ஐக்கன் வந்து ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. அண்ட் அதே மாதிரி நம்மளோட இன்ஸ்டா ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஃபாலோ பண்ணாத ஃபேமே மறக்காம ஃபாலோ பண்ணிருங்க.